செகண்ட் ஹீரோயை நம்ம செகண்ட் ஹீரோவை நிறுத்தி நானும் அவ்வளோ கிளாஸ்மேட் தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கு அவர் தெரியுமே அப்படின்றது, ஓ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள பிடிக்காதவங்கள்ட்ட நான் பேச விரும்பல அப்படின்ட்டு போயிடறாரு. நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோடைய ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க, ஆஃபீஸ் ரூமில் ஒரே வெக்கப்பட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அது மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க இல்லையா, ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் பார்த்தோன்னே ஒடியாண்டாங்க இல்லையா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு யார் அப்படின்னு யோசிச்சு கேட்குறாரா உடனே நம்ம ஹீரோயின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம செகண்ட் ஹீரோயின் பின்னாடி ஒரு ஆவி இருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டு நான் செகண்ட் ஹீரோயின் முன்னாடி இந்த மாதிரி பயந்து போய் ஓடியான்ட்ட எம்பாரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எது நீ எம்பாரஸ்ட் ஆனியா, பரவாயில்லையே உனக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம அந்த எம்பாரஸ்மெண்ட் எனக்கும் அதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாரா. நம்ம ஹீரோயின் ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு, நான் இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் நான் எம்பாரஸ்ட் ஆயிருந்தே கிடையாது தெரியுமா, நான் மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு எம்பாரஸ்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறேன், எம்பாரஸ்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளாப் அடிச்சுட்டு கங்க்ராச்சுலேஷன் உனக்கு உன் வெக்கம் இப்பயாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போகிறது நம்ம செக்ரட்டரி அங்கிளும் பார்த்துறாங்க. நம்ம அங்கிள் யோசிக்கிறாங்க, இவேதுக்கு இங்கேருந்து போயினுங்கிறா, ஒரு வேலை எல்லாம் சொல்லிட்டு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வேலை முடிச்சுட்டு நைட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் கூடவே நின்றுட்டுருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோவை ஹீரோயின் வந்து கவனிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரோட் கிராஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதையோ பார்த்து பயப்படுறாங்க, சரின்னு சொல்லிட்டு வேறு ரூட் எடுத்து போகிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ எதுக்கு இந்த பொண்ணு வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பயந்து போய் நின்றுட்டு அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு வேகமாக ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு ஹவுஸ் ஓனர் கிட்டே, ஆமாம் அந்த கிராசரி ஷாப் ஆண்டி செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அம்மா காலை செத்துட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க ஆவி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே இந்த ஆண்டி வந்து அம்மா டஸ்ட் ரீசைக்கிள் பண்ணணும், குப்பையெல்லாம் வெளில போட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா குப்பையெல்லாம் காலியாக கிடக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு எதுக்கு இந்த பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் வழக்கம் போல் உட்காந்துங்கன்னு, ஐயோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஐயா, சொன்னால் கேளுங்க ஐயா அப்படின்னு உட்காந்து புலம்பின்னு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயின் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னு முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு யாரோ அழுகிற மாதிரி இருக்குது. உடனே அவங்க, ஏய் நீ தானே அவங்க ஹைஸ்கூல் வெர்ஷனை தேடின்னு போகிறாங்க. பார்த்தா அது கண்ணாடி முன்னாடி, கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பயந்து போய் ஏந்திரிக்கிறாங்க. பார்த்தா அது கனவு காண்டுட்டு காரில் உட்காந்து போயிட்டே இருக்கிறாங்க. காரில் வந்து கண்ணாடி வச்சுக்கின்னு, நான் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும் இல்லை, நான் பேசாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த பக்கத்தில் அந்த ஆவி உட்காந்து அந்த ஸ்டைலான ஆவி இருக்கு இல்லையா, அதை உட்காந்துக்கிட்டு நீ இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கெஞ்சின்னு இருக்காங்க, ப்ளீஸ் என் கூட வாங்க, நான் தூங்கவே இல்லை, நான் உங்கள் கொய்யை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன், அந்த மாதிரி என்ன நைட்டெல்லாம் ஒரு ஆவி தூங்க உள்ள அப்படின்னுக்கிறாங்க. நம்ம ஹீரோவாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, உனக்கு உயிர் போகிற நிலமை வந்தால் மட்டும்தான் நான் உனக்கு உதவி பண்ணுவேன், சும்மா சும்மாலாம் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னுறாரு. ஹீரோ சொல்வார், அப்படி நீ என் கையை பிடிச்சி தூங்கினோன்னா நீ எனக்கு என் பணத்தை கண்டுபிடிச்சி கொடு, முதல்ல போய் என் ஃபஸ்ட்டு லவரை வந்து கண்டுபிடிய போ அப்படின்றவாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹீரோ கிட்ட என்னால் அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே முடியல, ஒருவேளை செத்து போனவங்க யூஸ்வலாக அவங்க செத்து போன இடத்துக்கு போனால் அவங்களுடைய ஆவியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோடைய மூஞ்சே மாறிடும். செக்ரட்டரிக்கு தெரியும், நீ அவரை கூட்டிட்டு போ அப்படின்னுவாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் இங்கே செக்ரட்டரியை மீட் பண்ணுறாங்க. செக்ரட்டரி ஹீரோவை கடத்திட்டு போகும்போது என்னாச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு பதிலாக வந்து அவருடைய அம்மாவுடைய வெள்ள மதிப்பு இல்லாத ஜுவல்லரி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை மிரட்டி ஒரு லெட்டர் படிக்க வைப்பாங்க. ஸோ கன் பாயிண்ட்டில் வச்சு பயமுறுத்தி படிக்க வச்சதுனாலே ஹீரோவுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ கூட படிக்க முடியாது, ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஹீரோயின் கேட்பாங்க, அப்போ எதுக்கு சார் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் லவர் இறந்து போச்சு அப்படின்னு கேட்பாங்க. கிட்னாப்பர்ஸ் தப்பிக்கிறதுக்காக ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் லவரை ஹாஸ்டேஜாக கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து போலீஸ்கார் சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோவுடைய கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிடும். இதை கேட்ட ஹீரோயின் பாவன் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோவை காட்டுவார். ஹீரோ வந்து அந்த ஜெயண்ட் மாலை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. பாய்.